இந்த வாரம் வீக்கெண்ட் ரூட்ல நம்ம பார்க்க போறது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தீம் ரெஸ்டாரன்ட். அப்படி இந்த தீம் ரெஸ்டாரன்ட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்னு தானே பாக்குறீங்க? நிறைய பேருக்கு ட்ரீமாவே இருக்கு. அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி தான் இந்த ரெஸ்டாரன்ட் இருக்கு. இந்த ரெஸ்டாரன்ட் பாத்தீங்கன்னா துறைப்பாக்கம்ல இருக்க ஓஎம்ஆர்ல தான் லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த ரெஸ்டாரன்ட் பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இட்ஸ் அ ஃப்ளைட் தீம் ரெஸ்டாரண்ட். ஸோ வந்து நேமே வந்து அந்த தீமே வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் தீம். ஸோ வந்து அந்த அந்த கான்செப்ட் வந்து எங்கேருந்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆனீங்க? ஆக்சுவலி இன்ஸ்பயர் ஃப்ரம் சம் ஆஃப் த தீம் ரெஸ்டாரண்ட் லைக் ரெயின் ஃபாரஸ்ட். வி சா ஓகே தட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைக் இஃப் யூ கோ இன்சைட் இஃப் யூ சி யூ ஆர் இன் த ஜங்கல்ஸ் டைப் திங். ஸோ இதே வி ஃபீல் லைக் இஃப் யூ கிவ் அ குட் தீம் த பீப்புள் வில் லைக் அண்ட் தி வில் அட்ராக்ட். So what is the best thing of this restaurant 747? Actually you will feel like you are coming, you are boarding a flight when you come inside. We used to give a boarding pass, okay, and then they used to go inside and our staff, they used to guide them to the table, like how exactly what the flight they are doing. Whenever you get a boarding pass, you have to go inside, they will take your boarding pass and they'll show you your seats, same like that. Okay, so tell us about this food. So enna cuisines la neenga serve pandringa? We are serving a la carte as well as buffet also. In a la carte you will find tandoor, okay, you will find Indian, you will find Chinese, you will find Thai, and some dishes from Malay also. And in buffet we have chosen some special dishes from the a la carte menu. Okay, neenga indha restaurant eppadi ungalukku theriyum, enga irundhu varinga actually? Naanga Nagalur la da irukken, enoda office friends mooliyama enakku indha restaurant pathi theriyum. So oru team treat kaga vandhom, actually enoda birthday treat team treat kaga. சரி இங்க டிஃபரெண்டா இருக்கும் அப்படி கேள்விப்பட்டோம். ஓகே, சரியா தான். ஓகே, இங்க ஃளைட்ல டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? யா, ஒரு 3 ஆர் 4 டைம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இப்போ இங்கே வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு லஞ்ச் வந்து ஃப்ளைட்டில் வந்து உங்களுக்கு சாப்பிட்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சா இங்கே? யா, அப்சல்யூட்லி கரெக்டாக. நாங்கள் உள்ளே வந்ததுலேருந்து எங்களுக்கு உள்ளே ரிசீவ் பண்ணி போர்டிங் பாஸ் வரைக்கும் கொடுத்து சாப்பிட்ற லஞ்சு கூப்பிட்டு போனோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக ஃப்ளைட்லேயே சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ட்ரையன் சிக்கன் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே நீங்கள் விசிட் பண்ணுறது? இல்லை, எப்போ சென்னை வந்தாலும் வந்து சாப்பிட்டுதான். போன வாட்டி இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தோமா, அப்போ வந்துட்டு நீங்கள் நிஜமாதிரி ஃப்ளைட்டில் போனீங்களா அப்படிலாம் கேட்டாங்க. 747 போயிங்கில் போனீங்களா, இல்லை அது ஒரு ரெஸ்டாரண்ட்டு அப்படியா, எங்கே எங்கேன்னு நிறைய பேர் கேட்டு நாங்கள் கண்டிப்பாக போகிறோம் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ளைட் தீம் ரெஸ்டாரண்ட் ஆக்சுவலி. ஸோ இங்கே லஞ்ச் சாப்பிட்றது வந்து ஃப்ளைட்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை எப்படி இருக்கு? இல்லை, மோர் தென் தட், பிகாஸ் ஃப்ளைட்டில் நம்ம இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. ஓகே, பட் இங்கே அதோட நல்லா இருக்கு. ஃபுட் அவர் காஸ்ட் எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்கா? எஸ் இட்ஸ் ஈக்குவல் டு அஃபோர்டபுள் ஓன்லி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் ட்ரைவிங் ஹியர். ஓகே, இட் வாஸ் ஆசம் ரியலி. ஷி வுட் ஹவ் ட்ரைட் ஆல்ரெடி. ஓ, அதனால இவர் வரணும்ட்டாக கூட்டிட்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்களும் ட்ரை பண்ணுன்றதுக்காக வந்தீங்க. ஃபைன், சரி, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, என்ன, ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ ஃபீலிங் அபவுட் திஸ்? ஆக்சுவலாக தீம் ரெஸ்டாரண்ட் ஆல்ரெடி நான் ராக் ரெஸ்டாரண்ட் அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், பட் திஸ் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஃப்ளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க, இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஹோட்டலுக்கு, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன், ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை. ஃபஸ்ட் உள்ளே வந்து பார்த்தா ஏதோ ஸ்டுடியோன்னு நினச்சிட்டு தான் நான் வெளியில் போயிட்டேன். அவர் தான் சொன்னாங்க, இல்லைங்க ரெஸ்டாரண்ட் உள்ளே இருக்குது அப்படின்ட்டு. அவர் உள்ளே வந்து பார்த்தோன்னே ஒரு ஃப்ளைட் எஃபெக்ட் இருந்துச்சு. ஓகே, வெரி நைஸ்.
ஃபுட் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் வெஜ் நான் வெஜிடேரியன், பட் இன்னைக்கு வந்து நான் வெஜ் சாப்பிட்டேன். பட் வெஜ்ஜும் நல்லா இருந்தது, போத் நான்வெஜ் அண்ட் வெஜ் நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஜாமுன் ஷார்ட்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது, பான் ஷார்ட்ஸ், கேக் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே, ஸோ காஸ்ட் எப்படி, அஃபோர்டபுளாக இருக்கா காஸ்ட்டு, இல்லைனா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது ஓகேவாக தான் இருந்தது. இட்ஸ் வாட் இட். ஒரு ஃப்ளைட்குள்ளே போய் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு லன்ச் சாப்பிட்டா ஒரு ஃபீல் கிடச்சிச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, சாப்பாடு ஸ்டாட்டஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓ, ஃப்ளைட்டு மாதிரி ஆல்மோஸ்ட் இருந்துச்சு. ஆக்சுவலி ஃப்ளைட்டை விட கம்ஃபர்டபுளாக இருந்தது. சரி, உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்போம். இந்த ஃப்ளைட்லலாம் ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் வந்து சர்வ் பண்ணுறது, அந்த சர்வீஸ் இருக்கணும், அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. இல்லை, இது ஏற்கனவே தெரியினாலும் ஒன்லி வந்து மேலே வந்து அவங்க தான் சர்வ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் தெரியும். ஓகே, பட் ஆனால் பசங்களுக்கு கொஞ்சம் குறை என்ன, ஏர் ஹோஸ்டர்ஸ் இல்லைன்னு. சரி, ஏர் ஹோஸ்டர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு ஃபுட் வந்து கம்மியாக சாப்பிட்டீங்களா? இல்லை, நிறையா சாப்பிட்டேன். அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக. ஓகே, ஸோ வாட் இஸ் தி 747? ஃப்ரம் வேர் டிட் திஸ் ரெஸ்டாரண்ட் கெட் த நேம் ஃப்ரம்? ஆக்சுவலி 747 இட்ஸ் அ போயிங், விச் இஸ் த லார்ஜஸ்ட் பேசஞ்சர் கேரிங் ஃப்ளைட். ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி ஹேப்பனிங் பிளேஸ். ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ வெரி ஹேப்பனிங் ரெஸ்டாரண்ட் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வென் டிட் இட் ஸ்டார்ட் இந்த ரெஸ்டாரண்ட்? வி ஸ்டார்டட் ஃப்ரம் 20th ஆஃப் ஏப்ரல் 2016. So, okay. In this 20, we will complete 2 years. Okay, so first one day, you launched the restaurant, how was the review from the customers? How did they feel, the experience about it? In the starting, till now it is good. Like, in the starting it was like, how to say, if you see a movie, if it is a good, then you will go once, twice, so thrice, like that only. Everything is like, how it will attract you. ஓகே, ஸோ 747 ரெஸ்டாரண்ட்டோட சிக்னேச்சர் டிஷ், எக்ஸ்க்ளூசிவ் டிஷ்னா யூ ஹேவ் டு ட்ரை திஸ் அப்படின்னு சொன்னால் எது சொல்லுவீங்க? வி ஆர் ஸ்பெஷல் இன் தாய் அண்ட் சைனீஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்தியன் தந்தூர். ஸோ தாய் அண்ட் சைனீஸ் வி ஆர் ஹேவிங் டிஷ் கால் சக்கப்பாவ். ஃப்ரம் சைனீஸ் யூ கேன் சே தாய் ரோஸ்டட் சிக்கன் அண்ட் ரோஸ்டட் சிக்கன். அண்ட் ஃப்ரம் இண்டியன் யூ கேன் டெல் லைக் த சிக்கன் கோலா. பட் ஹியர் வி ஆர் சேஞ்சிங் அ மெனு எவ்ரி 3 months, லைக் வென் எவர் தே ஆர் கமிங் இன் சைட். We used to take a name and the number. We used to print a boarding pass for them. Okay. And we are guiding them to the table. And the turbulence. When you are sitting in the table, there is a turbulence. Okay. So like take-off flights, landing flights, and captain announcement. Those are happening inside. Okay. So one last question. So in the flight, when they enga reach out, what is the destination of this flight? Happy dining. Wow, that's great. 747 ஃப்ளைட் டீம் ரெஸ்டாரண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இந்த வீக் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸில் நெக்ஸ்ட் வீக் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னோட போர்டிங் பாஸ் கிடச்சிச்சு. ஸோ நான் போயிட்டு ஃபுட்டை போய் டேஸ்ட் பண்ணிட்டு அண்ட் நான் வந்து ஃப்ளைட்டை போர்ட் பண்ண போகிறேன். பாய்.